ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. இதை கவனமாக கேளுங்கள். இங்கு நல்லவற்றை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. அவர்கள் எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் அதனை சொல்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து உணர்ந்து புரிந்து கொண்டால் சொல்பவரை காட்டிலும் கேட்கும் நமக்குத்தான் நன்மைகள் பயக்கும். ஒவ்வொருவரின் கற்பனைகளும் இங்கு வேறாகவே இருப்பதால் எதையும் கேட்கவும், யாரையும் பாராட்டவும், புகழவும், வெளிப்படையாக கூறவும் மனமானது தடுத்து விடுகின்றது. தங்களுக்குள் தாங்களே ஏதோ நினைத்து முடிவெடுத்துவிட்டு பின்பு தவிப்பதையே காண முடிகின்றது. இங்கு யார் எப்படியாயினும் பிறர் கூறுவதை சிந்தித்து உணர வேண்டும். நல்லவற்றை பாராட்ட வேண்டும். நல்ல செயல்களை மதிக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் பலரால் பாராட்டப்படுவோம். இங்கு யாரையும் பொருட்படுத்தாமல், நாம் வாழும் சுற்றத்திற்கு நலன் பேணாமல் சுயநலமாக வாழ்வது வாழ்வல்ல. இன்று பலரும் கௌரவம் கருதி கல்வி, வேலை, திருமணம் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அளவுக்கு மீறிய ஆசைகள் கொண்டு தவறான வழியில் பொருள்கள் ஈட்டி வினையை வட்டியாக பெறுகின்றனர். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கருதியே இருப்பதை விட்டு நன்றி மறந்து எதையோ தேடிப்பிடிக்கவே ஓடிக்கொண்டிருக்கின்றனர். நிறைவில் எதிலும் நிறைவடையாமல் மரணத்தை நோக்கியே பயணிக்கின்றனர். ஆக நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற கரையில் எந்த கரையுமின்றி, அதாவது எந்த வினையுமின்றி அக்கறையோடு நாம் நம் கடமைகளை சிறப்புற செய்து இயல்போடு அறவாழ்வை வாழ்ந்தால் போதும், நம் வினைகள் யாவும் தன்னாலே நீங்கும், வாழ்வில் நிறைவும் கிடைக்கும். இங்கு எல்லோரும் நிறைவான மனிதர்கள் அல்ல, எல்லோரும் குறையுள்ள மனிதர்கள்தான். யாரும் அவரவர் தங்களை உற்று நோக்கினால் மட்டுமே அந்த உண்மைகள் புரியும். ஆதலின் பிறரின் குறைகளை பெரியதாக்கி அதனை ஊதிவிடாமல் இருந்தாலே போதும், அவர்களின் குறைகள் ஒரு நாள் நீங்கிவிடும். சிலர் பொக்கிஷமானவராக இருக்கலாம், இருப்பினும் சில குறைகள் இருக்கலாம். அவர்களின் குறைகள் சில இருந்தாலும் அவர்களிடம் உள்ள நல்ல செயல்களை, குணங்களை நாம் மதித்தாக வேண்டும். ஆக இங்கு நாம் ஒவ்வொருவரும் தன்மாற்றம் அடைந்தால்தான் நம் வாழ்வில் பரந்த மனம் உண்டாகி நல்ல மாற்றங்கள் விளையும். முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு தனித்து வந்துவிடவில்லை. நம்முடைய வினை தீர்க்கவே இங்கு வந்துள்ளோம். அந்த வினைகள்தான் நாம் கொண்ட உறவுகளும் இந்த சுற்றமும். அதில் யாவரும் வினைக்கான வினை நீக்கவே வந்துள்ளனர். நாமும் அப்படித்தான் வந்துள்ளோம். வாழ்க்கை அப்படி இருக்க, நம்மை இங்கு யார் வேதனைப்படுத்தி துன்புறுத்தினாலும் அவர்களை எதிரிகளாக பார்க்காமல் விட்டு கொடுத்து நமக்கான கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். எல்லோரின் வாழ்விலும் சில இரகசியங்கள் மறைந்துதான் இருக்கும். கடந்த காலங்களில் எல்லோர் வாழ்விலும் அப்படி சொல்ல முடியாத ஒரு சில நிகழ்வுகள் நடந்தே இருக்கும். அதை யாருமே வெளிப்படையாக கூற முடியாது. எவரும் அவரவர் மனதை திறந்து காட்டிடவும் முடியாது. அதுதான் வினை நுட்பம். ஆக நம்மை சுற்றி உள்ளொன்றும் புறமொன்றும் பேசும் சமூகம்தான் இருக்கும் என்ற தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக யாரிடமும் திரைமறைவு பக்கங்கள் சூழப்பட்டுத்தான் இருக்கும் என்பதனை நாம் உணர வேண்டும். அதலின் நாம் யாரிடமும் பெரிய நேர்மையை எதிர்பார்த்து விட முடியாது. நாம் காணுகின்ற எதையும் மனதிற்கு எடுத்து செல்லவும் கூடாது. மனதில் நினைக்கின்ற எதையும் பேசவும் கூடாது. இந்த இரண்டும் தான் பிரச்சினை தரும்.
நம்முடைய மனதிற்கு நாமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அபாரமான சக்தியும் ஆற்றலும் உண்டு. அந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கு நம்முடைய மனதை நாம் ஒடுக்கி அமைதியாக வைத்திருந்தால் போதும். எதை பற்றியும் வீண் சிந்தனை செய்யாமல், யாரை பற்றியும் குறைகள் கூறாமல் ஒதுங்கி நிறந்தாலே போதும். அதாவது மனதில் எந்த சலனமும் உண்டாகக்கூடாது. எந்த சலனமும் இல்லாத நீரில் பிம்பங்கள் தெளிவாக தெரியும் அல்லவா? அதை போன்று நம்முடைய மனமானது அமைதியை அடைந்து விட்டால் நம்முடைய செயல்கள் எப்படி நடக்கும் என்ற பிம்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள இயலும். நம் மனதின் ஆற்றல் அதிகரித்தால் எதிலும் தெளிவான முடிவை நம்மால் எடுக்க இயலும். நம்முடைய மனதில் ஒன்றை திட்டமிட்டு நமக்கானது நிச்சயமாக நடக்கும் என்று உறுதியாக நாம் செய்யும் போது எண்ணியது எண்ணியவாறு சிறப்புற நடக்கும். ஆக வாழ்வை நாம் வெல்ல வேண்டுமெனில் உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் இருக்க வேண்டும். பணி சுமைகளை அதிகம் சுமப்பவர்களின் சுற்றமானது அவர்களின் நிலையறிந்து அவர்களுக்கு ஏற்றதாக அமைந்துவிட்டால் எத்தகைய பணிச்சுமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பெரியதாக இருக்காது. அவர்களின் மனம் அமைதியை அடைந்து உறுதியான முடிவும் முயற்சியும் எடுக்க வைத்து வேண்டிய வெற்றியை அதுவே பெற்றுத்தந்துவிடும். அதுவே சாதனைகள் படைக்கவும் துணையாகவும் இருக்கும். ஆக நம்முடன் இருப்பவர்களின் மனதின் நிலையறிந்து அவர்களின் செயல்களுக்கு உறுதுணையாக நாம் நிற்க வேண்டும் என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு உண்மையான சுதந்திரம் என்பது யாருக்கும் புரிவதில்லை. இங்கு யாரிடம் சுதந்திரம் தேடுகிறோம் என்பதும் புரிவதில்லை. நான் நீ என்று ஏதாவது ஒரு வரையறை வகுத்துவிட்டு இருப்பதை உணராமல் இல்லாததை தேடியலைந்து சுதந்திரத்தை இழப்பதே பலரின் வாழ்வாக இருக்கின்றது. நேரிடையாக உண்மையை உரைத்து பேசினால் யாரையும் யாருக்குமே பிடிக்காது. நேர்மையை ஏற்றுக்கொள்ள தவறுகின்ற மனிதர்களுக்கு உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நேர்மை என்பது ஓர் பெரிய போதை போன்றது. அதனை நான் திறமாக பழக்கி கொண்டு விட்டால் போதும். இங்கு யார் நம்மை என்ன நினைத்தாலும் நம்மால் அந்த நேர்மையை மட்டும் கைவிடவே முடியாது. அத்தகு நேர்மையை நாம் கைவர பெற்றுவிட்டால் இங்கு காணும் யாவுமே பட்டவர்த்தனமாக தெரியும். நாம் காணும் எவரையும் ஆன்மாவாக காணும் போது அவர்களுடன் அன்புடன் ஒழுகி நல்ல வாழ்வை வழிகாட்ட முடியும். வினை எந்தெந்த வாயையில் எல்லாம் உண்டாகிறது என்பதை அறிய முடியும். நம்முடைய நேர்மை சிலரின் பார்வையில் குற்றமாக தெரிந்தால் அதை நாம் கடந்துவிட வேண்டும். ஏனெனில் அவர்களின் மனநிலையில் உள்ள எதிர்பார்ப்பு அப்படி. ஆக நாம் எங்கும் யாரிடமும் இதமாகவும் இனிமையாகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று பயணிக்க வேண்டும். யாரையும் நாம் நிந்திப்பதில் ஈடுபடக்கூடாது. அதாவது பூவாக இருந்தால் பூவினை வண்டுகளை தேடிப்போவதில்லை. அதுபோல் நம்முடைய எண்ணத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்துவிட்டால் நாம் எதையும் எங்குமே தேடி அலைய வேண்டியதில்லை. நம்மை சரியானவைகள் தேடி வந்துவிடும். ஏன், இந்த பேரண்டமே நம்முள் கலந்து இறைவீட்டின் இலக்கை அடைய வைத்து நம்மை அழகு பார்க்கும். ஆசை மனம்தான் இருக்கின்ற சுதந்திரத்தை இழக்க வைத்து நம்மை சிறைப்படுத்தி விடுகின்றது. நம்முடைய அறியாமையால் சிலவற்றை சுதந்திரம் என கருதி கொண்டு ஆசையால் அளவுக்கு மீறிய கட்டுமானத்தை நாம் அடைய நினைக்கும் போது அதுதான் நம்முடைய வாழ்வையே அசைத்து போட்டு விடுகிறது. ஆக நாம் சரியான வாழ்வை வாழ வேண்டுமெனில் நாம் அன்பும் கருணையுமாக வாழ்வை செலுத்த வேண்டும். எல்லா உயிர்களையும் தம்முயிராக கருதும் பண்புடன் பயணிக்க வேண்டும். நம் வாழ்வில் வரையறைகள் வகுத்து நம்முடைய உழைப்பில் இருப்பதை கொண்டு நலம் பல செய்து பல்லுயிர்கள் போற்றும் வாழ்வை வாழ்ந்து பயணிக்கும் போது நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றத்திற்கே நலம் பயக்கும். இந்த பேரண்டமே நம்மை பாராட்டி மகிழும். பேரண்டம் மகிழ்விக்கும் வாழ்வை நாம் வாழ்ந்தால் நாமே நாம் தன்னை உணர்ந்து பேரறிவாளர்களாகலாம். அப்படி உருவானவர்கள்தான் சித்தர்கள் மகான்களாவர். ஆக
இந்த வாழ்க்கை என்பது வெறும் அனுபவ பாடம் மட்டுமல்ல, நாம் இயல்பாக அறத்துடன் வாழும்போதுதான் இந்த பேரண்டமே நமக்கு ஆசானாக வந்து வேண்டிய அனைத்தையும் கற்றுத்தந்து நம்மை யாரென்று நமக்கே தெளிவுற உணர வைத்து ஞானம் தந்து கடைத்தேற்றம் காண வழிகாட்டும். நம்முடைய உடலையும் உயிரையும் இந்த பேரண்டமே ரகசியமாக ஆள்கிறது என்பதையும் நாம் உணர முடியும். நாம் நல்லதை பிரதிபலிக்கும் போது இந்த பேரண்டம் நம்முடைய உடலிலும் நம் செயலிலும் அதைத்தான் பிரதிபலிக்கும். ஆக இங்கு மனித தேகம்தான் மிகப்பெரிய ரகசியமாகும். உலகிலேயே அதுதான் உயரியதாகும். அதனை இங்கு நாம் புரிந்து கொண்டால் நம்மை நாமே ஆளலாம். அதலின் அன்பும் கருணையும் கொண்டு சுற்றத்தை மகிழ்வித்து மகிழ்ந்து எதிலுமே உள்ள துறவு பூண்டு இந்த உயிர்கள் உய்வதற்காக பணியாற்றிட வேண்டும். நல்ல செயல்களை செய்வது மட்டுமன்றி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நம் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தைகள் என்பது ஏணியை போன்றது. அது சிலரை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நம்முடைய வார்த்தை பிறருக்கு ஏற்றம் தரும் வகையில் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் சொல்லி பிறர் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்கும் போது நம்முடைய செயல்களும் நல்ல வளர்ச்சி பெறும். ஆக இங்கு எவரையும் கோபிக்காமல் காயப்படுத்தாமல் யாவும் வினையென்று உணர்ந்து பிறருக்கு சேவையாற்ற வந்தவர்கள் நாம் என்று கருதி கொடுத்து வாழ வேண்டும். கொடுத்தவர்கள் கெடுவதில்லை, கெடுபவர்கள் கொடுத்ததில்லை. ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள், இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். அருளாளர்கள் 1000, ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.